சென்னையில் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 78 லட்சம் ரூபாய் பணத்தை ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றினர். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவிலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்த பினாகினி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் சோதனை செய்தனர். அப்போது கோவில்பட்டியைச் சேர்ந்த பாலமுரளி என்பவர் கொண்டு வந்த பையில் 78 லட்சம் 75 ஆயிரம் ரூபாய் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ரயிலில் வெளி மாநிலங்களில் கொண்டு வரும் இப்படிப்பட்ட ஹவாலா பணங்களை கண்டுபிடிக்கும் சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது இன்று சுமார் 1 மணி அளவில் சென்னை வந்த பினாகினி எக்ஸ்பிரஸில் நடைமேடை 5 இந்த சோதனை நடைபெற்றது. சோதனையின் போது 78 லட்சத்து 75 ஆயிரம் ரூபாய் பிடிக்கப்பட்டது. மேலும் இந்த வாரத்தில் மட்டும் 41 லட்சமும் அதற்கடுத்து 68 லட்சமும் அதுக்கடுத்து 78 லட்சமும் இது இல்லாமல் 800 கிராம்ஸ் கோல்டு வேல்யூ 41 லட்சமும் மொத்தமாக 2 கோடியே 65 லட்சம் இதுவரை பிடிபட்டிருக்குது. அனைத்தையும் நாங்கள் வருமான வரித்துறையிடம் ஹேண்ட் ஓவர் செய்திருக்கிறோம். இந்த சோதனை என்பது தொடரும்.